விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதானவர்களிடமிருந்து 80 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த 6 பேரும் கைதாகியிருக்கிறார்கள் கைதானவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கையூட்டல் பெற்றுக் கொண்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு உட்பட்ட தொழிற்சங்கம் ஒன்றின் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொறுப்புகளிலிருந்து விலக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க செயற்பாளர்களின் மாதாந்த வேதனத்தை பெற்றுக் கொண்டதற்கு தேவையான கையெழுத்தை இடுவதற்காகவே அவர் கையூட்டலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் கைதானவர் இலங்கை போக்குவரத்து சபையின் சிரேஷ்ட சாலை பரிசோதகர் பதவியை வகிப்பவர் என கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது 159 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பான் கட்டளை சட்டத்தை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது சுமார் 159 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பான் கட்டளை சட்டத்தை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது 1864 ஆண்டின் 13 இலக்க பான் கட்டளை சட்டமானது பான் விற்பனையை ஒழுங்குபடுத்துவதோடு அவ்விற்பனைக்கு வழங்கப்படும் பானில் கலப்படம் செய்யப்படுவதையும் தடுக்கிறது இந்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பினாண்டோ சமர்ப்பித்த பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது பான் கட்டளை சட்டம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 2003 ஆண்டின் 9 இலக்க கட்டளை சட்டத்தின் சில விதிமுறைகளுடன் முரண்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சரவை பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பான் கட்டளை சட்டத்தை தொடர்ந்தும் அமல்படுத்துவது அவசியமற்றது என அரசாங்கம் அவதானித்திருக்கிறது இந்த நிலையில் பான் கட்டளை சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூல வரைவை தயாரிக்குமாறு சட்டவரைஞர்களுக்கு அறிவுறுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்